இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவேஜ் கிளீனிங் சர்வீஸ் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் செப்டி டேங்க் அதிகமாகவே இருக்கும். அந்த செப்டி டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப குயிக்காக வந்து ரொம்பிடும் இல்லையா. ஸோ அந்த சீவேஜை வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது சீவேஜ் கிளீன் பண்ணக்கூடிய அந்த லாரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9500 லிட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1500-1300 இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய சீவேஜ் கிளீனிங் சர்வீஸ் பிஸ்னஸ் பற்றி தான் ரொம்ப டீடைல் அண்ட் கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஃபெக்டிவ் பிஸ்னஸ் யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சார்ந்த பல தகவல்களை உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான சீவேஜ் கிளீனிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து நம்ம புதுசாக உள்ளே வரோம், அந்த பிஸ்னஸை பற்றி அதிகமாக தெரியல அப்படின்னா நம்ம பழைய ஏற்கனவே பண்ணியிருக்கவங்களுடைய பொருளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லாரிஸோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம யூஸ்டு வாங்குறத விட. இப்போ இந்த யூஸ்டு லாரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் சாலிடாக கண்டிப்பாக போகும். பட் நான் மினிமம் ப்ரைஸ் தான் 6.5 லட்சம் வச்சுருக்கேன். இந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரியான லாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா டாடா இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து யூஸ்டு வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்காங்க அண்டு நியூ வெஹிக்கிளும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுள் அண்டு ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ்டு வெஹிக்கிளை விட நியூ வெஹிக்கிள் போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே தெரிஞ்ச விஷயம்தான். பட் புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வரீங்க, இதோடைய பிஸ்னஸ் தந்திரங்கள் என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசு நீங்கள் வாங்கும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய லாபம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு குயிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகுது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குறதே கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்குது. இஎம்ஐ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 20-40,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து பே பண்ணணும். இதுவே யூஸ்டு வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் லோன் போடுறீங்க அண்ட் வேறு ஏதாவது சோர்சஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லாபம் வந்து அடையிற வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ அடையிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தை விட்டு கொடுத்து அந்த இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அந்த லோனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை உங்களுடைய செலவுகளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லோனில் ஒரு 2-3 வெஹிக்கிள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது ஒரு மடங்குலேருந்து 2-3 மடங்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய என்கொயரிஸை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தும் நீங்கள் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் அந்த ஊரில் பண்ணுறீங்க, அங்கே நிறைய விதமான செப்டி டேங்க் இருக்குது, நிறைய விதமான அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மூலம் நல்ல இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9500-10500 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10-10 ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா 1.5 டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலிக்கும். அடுத்தது டிரைவருடைய கிளீனர் சேலரி. இப்போ டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிரைவர் வித் கிளீனரோட சேர்த்து 30,000 ரூபா கண்டிப்பாக கேட்பார். கண்டிப்பாக டிரைவர் வந்து ஒரு 20,000 ரூபா கேட்பார், கிளீனர் வந்து ஒரு 10,000 ரூபா கேட்பார். அப்புறம் மெயின்டெனன்ஸ், ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த்து, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை அட்டையர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு 10,000 ருபீஸ் வந்து நம்ம சாலிடாக இதை போட்டிருக்கோம். இப்போது இந்த சீவேஜ் கிளீனிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேன் பவரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அதை இறங்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆட்களையும் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக ஒரு கமிஷன் பிஸ்னஸில் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். பட் சேஃப்டியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஏன்னா அதுலேருந்து கேஸ் வார்ம் ஆகி ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அதில். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னங்க, எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கை நம்ம க்ளீன் பண்ணுறோம், தட் மீன்ஸ் வந்து ஒரு செப்டி டேங்க் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலே 1,500 ரூபா சிட்டிஸில். இது கொஞ்சம் அண்டர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா ஏரியாலையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வீடுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைனேஜையும் சோப் வாட்டரையும் ஒன்றா ஆட் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் பாத்ரூம் வாட்டரையும் ட்ரைனேஜையும் ஒன்றா சேர்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு தனி இண்டிவிஜுவல் டேங்க்கும் ட்ரைனேஜுக்கு தனி இண்டிவிஜுவல் டேங்க்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ட்ரைனேஜ் குயிக்காக ரொம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனி டேங்க்கு, சோப் வாட்டர் ரொம்பிச்சுனா கூட நம்ம ஈஸியாக அதை லைன் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் ஸ்மெல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுல கேஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர் டே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டேங்க்கை நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எடுத்துருவாங்க. எடுத்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வேறு லைனில் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காலை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பத்து டேங்க் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து செப்டி டேங்க் க்ளீன் பண்ணி தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா பத் 1500 ரூபான்னு கணக்கு வச்சுப்போம். 10 × 1500 ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் வந்து சாலிடாக கம்மியான லெவல்லையும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இதில் கிடச்சிடுது இல்லையா. ஸோ அதனால் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு மாதத்துக்கு 15000 ரூபா வச்சுக்கோங்களேன், 30 நாளைக்கு எவ்வளோ வரும்னா 4,50,000 ரூபா சாலிடாக வரும். இதில் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40000 ரூபா டிரைவரு அது இதுன்னு கொடுத்துருவோம். அப்புறம் 10000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம செலவழிக்கணும். ஸோ டோட்டலாக நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் பர் மாதத்துக்கு வந்து நிற்கும். இதுவே 2-3 வகைக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 4 × 8 கூட மாறும் அந்த ஏரியாவோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிவேஜ் கிளீனிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக போயிட்டுருக்கு. இது கூட நிறைய பிஸ்னஸ் அட்டாச் பண்ணலாம் சிவேஜை பேஸ் பண்ணியே. பட் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க, அந்தளவுக்கு உங்களால் மேன் பவர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னா இதை இன்னும் ஒரு படி வேறு லெவலாக கொண்டுட்டு போகலாம் பேஸ்ட் ஆன் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து. அடுத்தபடியாக எப்படிங்க ஆர்டர்ஸ் வந்து நான் எடுக்கிறது, சிவேஜ் கிளீனிங் நான் வண்டி வாங்கிட்டேங்க, அது மட்டும் இல்லாமல் சில கான்டாக்ட்ஸும் வச்சுருக்கேன், ஸோ அதை தாண்டி என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த வீஜியன் மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல்லோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு 100 to 150 வீடு வந்து வச்சுருப்பாங்க, ஃப்ளோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் குவாட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட் மாதம் மாதம் பெரிய லெவலில் எடுக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க, 20 நார்மலாக 10 நார்மல் வீட்டில் போப்பாங்க. பட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 to 40 அந்த மாதிரிலாம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தண்ணி எடுக்கவே 10 ரவுண்டு போகிற மாதிரி இருக்கும், 9,500 லிட்டர் கெப்பாசிட்டியே. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிட் நோட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா செவர்களில் ஓட்டலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ புதுசாக பில்டிங் கட்டியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எங்கே சிவேஜ் கிளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும். ஸோ பிட் நோட்டீஸ் மூலமாக ஓ இங்கே சிவேஜ் கிளீனிங் பண்ணுறாங்க போல சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக லீட்ஸ் எடுக்கலாம். அப்புறம் விசிட்டிங் கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் சரி சண்டேஸில் போடலாம். ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டிடுவாங்க பட் அந்த யார் எடுக்கிறா எப்படி எடுக்கிறாங்க என்ன ப்ரைஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இதெல்லாம் தெரியாது. டியூரிங் இந்த விண்டர் சீசனாக ரெய்னி சீசனில் வந்து அதிகமாக டேங்க் ரொம்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊறும். ஸோ ஊறுறதுனால பூமியிலேருந்து கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கள். அப்புறம் ஆன்லைன் ஆட் இந்த ஃபேஸ்புக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸு இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக லீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு நீங்கள் அந்த வாட்டரை வந்து செக் பண்ணலாம், அதாவது சிவேஜ் வாட்டரை. அது மட்டும் இல்லை ஜஸ்டேயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விதமான இன்குவரிஸ் வரும். சில அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வித் ரேட்டிங்ஸோடு வந்துடும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வரும், நிறைய ஆர்டர்ஸும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ லீட்ஸுக்கு அப்படின்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பல வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த சிவேஜ் கிளீனிங் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இல்லைங்க நான் வந்து ஒரு புது வெஹிக்கல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு. ஆக்சுவலாக லாரியோடைய சேசஸ் வந்து நம்ம தனியாக தாங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ மகேந்திரா டாடா எந்த கம்பெனியாக இருந்தாலுமே வந்து லாரியுடைய ஹெட்டும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாடி மட்டும்தான் கொடுக்குறாங்க. சேசஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 லட்சம் சாலிடாகவே ஆகும். ஏன்னா அதை ஃபுல்லாக அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சிவேஜை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மோட்டார் அந்த செட்டப்புக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஜிஎஸ்டியோட சேர்த்திங்க அப்படின்னா 15 to 20 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை தனியாக தான் வாங்க சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வாங்கி நம்ம அதை ஃபுல்லாக செட்டப் பண்ணி அதை நம்ம எடுக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை தாண்டி நீங்கள் இந்த பிஸ்னஸ் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு அப்படியே இன்னொரு ஊரில் போய் கேட்டு பாருங்கள் அண்ட் அதில் வர செலவு எப்படி இருக்கும், அது மூலம் ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணலாமா, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இந்த சிவேஜ் வாட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அதுக்குன்னு ஒரு சில ஏரியாக்கள் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பே பண்ணோம் அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு போகலாம். இல்லைன்னா வந்து விவசாய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு விவசாயம் அது ஒரு உரம் மாதிரி மாத்திரத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது மூலமாகவும் நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,500 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒரு டேங்க் ஊற்றிடுங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லேண்டில் எதுவுமே நீங்கள் அதை போட்டு ஊற்றிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கன்னா அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாமா, அண்ட் இருக்க ஒரு டிஃபிகல்டிஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த பிஸ்னஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல பிஸ்னஸ் ஆன தகவல்களை உடனடியாக நம்மளோட சேனல் வரையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, போடக்கூடிய வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு தொழில் சார்ந்த ரகசியத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம்.